என் அன்பு பிள்ளையே, யார் மனதையும் புண்பட வைக்கக்கூடாது என்று நீ போராடி கொண்டிருக்கின்றாய். நீ மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை தேடி வந்து புண்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது தவறே இருந்தாலும் உன் மீது தவறு இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் செய்வது தவறு என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் உன்னிடம் வந்து சொல்லும் பொழுது நீயோ அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என் மீது தவறு இருக்கிறது என்று. என் மீது தவறு இல்லை, ஆனாலும் சில நேரங்களில் பொறுமையாகத்தானே என் அம்மா நீங்கள் இருக்க சொல்கிறீர்கள். அதனால் பொறுமையாக நான் எனக்கு அவர்கள் சொல்லும் அந்த வேலை கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அது சிரமமாக இருந்தாலும் என் மீது தவறு இருப்பதாக சொல்வதால் அதை நான் செய்கிறேன். நான் செய்வதற்கு பல நேரங்கள் எனக்கு வீணாகி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் எனக்கு நேரங்கள் வீணாய் போனாலும் சரி, அதே நேரத்தில் பணச்செலவானாலும் சரி, அதே நேரத்தில் மனதில் காயங்கள் ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் மனம் காயப்பட வேண்டாம். யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று என் அம்மா சொல்லி இருக்கிறார்கள். அதனால் யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று அந்த செயலை சரி செய்துவிட்டு உன் மீது தவறு இல்லாமல் இருக்கும்படியாக நீ காட்டிக்கொள்கிறாய். ஆனால் அவர்களுக்கோ அது புரிவதில்லை. மீண்டும் மீண்டும் அடுத்த முறையும் உன் மீது தவறு இல்லாமல் அவர்கள் மீது தவறு இருந்தும் உன்னை வந்து காயப்படுத்தும் பொழுது எத்தனை காலங்கள்தான் நீ என் பேச்சை கேட்டு பொறுமையாக இருப்பது? உன் மீது தவறு இல்லை என்றால் அவர்கள் மீது தவறு இருப்பதை என்பதை நீ சுட்டி காட்ட வேண்டும். அதற்காகத்தானே என்னை நீ வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் செய்யும் தவறை அவர்களுக்கு யார் சுட்டி காட்டுவது? என் பிள்ளை நீதானே. அதனால் பொறுமையாக இரு. உன்னை நான் தான் பொறுமையாக இருக்க சொன்னேன். அதற்காக உன்னை குட்டி கொண்டே போனால் நீ குனிந்து கொண்டே போக வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. உன் மீது தவறு இல்லை என்று தெரிந்தால் அந்த நொடியில் அதை நீ மாற்ற வேண்டும். அவர்கள் மீது இருக்கும் தவறை நீ சுட்டி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அது தவறு என்பது அவர்களுக்கு புரியும். அதுவரை புரியாமல் உன்னையே எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டே உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீ செலவு செய்யும் நேரமானது ஒரு நல்ல காரியத்திற்காக இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக நீ செலவு செய்யக்கூடாது. ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக பணத்தையும் உன்னுடைய நேரத்தையும் செலவு செய்யக்கூடாது. நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக பணத்தை செலவு செய்யலாம், உன் நேரத்தையும் செலவு செய்யலாம். வீணாய் மனிதர்கள் உன் மீது பழி போட்டு உன் மீது தவறு இல்லாமலே ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை நீ என்ன செய்ய வேண்டும்? கண்டுகொள்ளக்கூடாது. கண்டுகொள்ளாமல் இருந்தாலே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும், உன் மனமும் காயப்படாது. அதனை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இங்கு தேவைக்குத்தான் எல்லாம். நீதான் அது புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடுகிறாய். இனிமேல் உன் வாழ்க்கையை நீப்பார். உன்னை தேவைக்கு பயன்படுத்தும் பொழுது அவர்களை உன் மனதில் சுமக்க வேண்டும் என்று ஒரு கணமும் நான் சொல்லவில்லை. தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்கள் சுயநலவாதி. அவர்கள் தேவைக்கு நீ பயன்பட வேண்டாம். நல்லவர்களுக்கே உன்னுடைய நேரத்தை நீ பயன்படுத்த வேண்டும். நல்லவர்களுக்கே உன்னுடைய சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும். உன்னுடைய கண்ணீரை யாருக்காகவும் வீணாக்காதே. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் சரி, வீண் பிடிவாதமாக அவர்கள் மீது தவறு இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் உன் மீதே சுட்டி காட்டினால், அவர்களுக்காக நீ கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீருக்கு மதிப்பே இருக்காது. இனிமேலாவது புரிந்து கொண்டு நடந்துகொள். எதற்காகவும் முதலில் உன் கண்ணீரை வீணாக்காதே. கண்ணீரை நீ வீணாக்கும் பொழுது உன் மீது தவறே இல்லாமல் இருந்தால் கூட அவர்களுக்கு அது குதூகலமாக இருக்கும். சரி, இனி நம் மீது என்ன தவறு இருந்தாலும் நம் செய்ய வேண்டிய வேலையை கூட அவர்கள் மீது தூக்கி போட்டு விடலாம். இவர்கள்தான் நாம் பேசாமல் இருந்தால் கூட வருத்தப்படுகிறார்களே, பின் என்ன, நாம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று ஈஸியாக சொல்லிவிடுவார்கள். அதனால் எதையும் சொல்லாதே. எதையும் அவர்களிடமிருந்து காதில் வாங்கி கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். அதை கண்டுகொள்ளாமல் உன் அம்மா என் மீது கவனத்தை செலுத்து. உனக்கு நல்லதை சொல்ல நான் இருக்கிறேன், உனக்கு நல்லதை நடத்தி காட்ட நான் இருக்கிறேன். அதனால் எதை கண்டும் கலங்காதே.
நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் நான் இருக்கும் பொழுது எந்த உறவும் உனக்கு வேண்டாம். அதற்காக நல்ல உறவுகளை நீ உன்னிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டாம். நல்ல உறவுகள் உன்னை தேடி வந்தால் அந்த உறவுகளை உன்னுடனே வைத்துக்கொள். அவர்களுக்கு தேவையானதை நீ செய், அதுவே உனக்கு போதுமானது என் தங்கமே.